சீனாவில் முன் எப்போதும் இல்லாத வகையில் மிகவும் வலிமையானவராக திகழ்கிறார் அதிபர் ஷி ஜின்பிங் இந்த நாட்டின் புதிய சகாப்தத்தின் உச்சமாக இவர் அழைக்கப்படுகிறார் சீன தேசிய நாடாளுமன்றத்தின் நிறைவு நாளில் நாட்டின் அதிபராகவும் இராணுவ தலைவராகவும் இவர் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் மகிழ்ச்சியில் திளைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரமுகர்கள் நிறைந்த இந்த அவையில் அதன் புரட்சிகர செயல்பாட்டை நினைவு கூர்ந்தார் அதிபர் ஷி ஜின்பிங் நவீன காலங்களில் நாட்டுக்கு புத்துயிர் ஏற்பட வேண்டும் என்பதே சீனர்களின் மிகப்பெரிய கனவு சீன மக்கள் உள்ள உறுதி மிக்கவர்கள் வெல்ல முடியாத மற்றும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் தங்களின் கடைசி சுட்டு ரத்தத்தை சிந்தி போராடுபவர்கள் தனது அங்கமாக சீனா கோரும் தைவான் அல்லது ஹாங்காங் அல்லது தென்சீன கடல் பிராந்தியம் ஆகியவற்றை உரிமை கோரும் எவருக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்துவதாக இருந்தது மிகச்சிறந்த நமது தாய்மண்ணின் ஒவ்வொரு அங்குலமும் சீனாவில் இருந்து பிரிக்கப்படக்கூடாது சீனர்களும் சீனாவும் இந்த பொதுவான நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் மிகவும் திட்டமிடப்பட்ட நிகழ்வாக இது எப்போதுமே இருந்துள்ளது இதன் மூலம் சில தசாப்தங்களுக்கு முன்பு ஒற்றையாட்சி முறையை ஒழித்த சீன தலைவர் மாவோவுக்கு நிகரானவராக தற்போது வெளிப்படையாக போற்றப்படும் தலைவராகியிருக்கிறார் ஷி ஜின்பிங் சீனாவில் காலவரம்பின்றி ஆள்வதற்கான அதிகாரத்தை இவர்கள் ஷி ஜின்பிங்கிற்கு வழங்கியிருக்கிறார்கள் மேலும் தனது பொருளாதாரத்தை உலக அரங்கில் முன்னேற வைக்கும் அதே சமயம் தனது ஜனநாயகத்தை தழைக்க வைக்கும் தர்க்கத்தின் பின்னணியில் இந்த நாட்டுக்கு அதிகார பரவல் தேவை என்ற கோரிக்கையும் இங்கு காணப்படுகிறது இது தேசத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பதும் இந்த கூட்டத்தொடருக்கு வெளியே இருக்கும் விமர்சகர்களின் நிலைப்பாடு ஆனால் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்த மாணவர் எழுச்சிக்கு வித்திட்ட முன் சதுக்கத்தில் இந்த முன்னேற்றங்கள் அதிகமாக பேசப்படவில்லை இங்கு நடக்கும் நிகழ்வுகளை பிபிசி பதிவு செய்வதை பிங்க் நிற உடை அணிந்த நபர்கள் விரும்பவில்லை மற்றவர்களோ இந்த முன்னேற்றங்களால் உணர்ச்சி வசப்பட்டு காணப்பட்டார்கள்